ஹலோ வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மே திவ்யா. சந்தோஷ் நாராயணனோட நீயே ஒலி மியூசிக் கான்சர்ட்டோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருந்தது. இந்த ஈவெண்ட்டில் இந்த கான்சர்ட்டை பற்றி சந்தோஷ் நாராயணன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கான்செப்டுக்கு நீயே ஒலின்ட்டு ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் முடியுது? எத்தனை பாடல்கள் பாடுறீங்க? எந்தெந்த இசையமைப்பாளருக்கு பாடுறீங்க? அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனியே ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்ட்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்டருந்து அந்த ஐடியேஷன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு சொல்லும் கூட. அண்டு இட் ப்ராபகேட்ஸ் லவ். அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித், அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது. அந்த ஒளி ஒளி பிளே இருக்குது, ஒளின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒளின்னு நினைக்கலாம். ஸோ சவுண்ட் அண்ட் லைட், அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து 3 hours 0 seconds இதுதான் பிளான் பண்ணுறோம். ரஞ்சித் சார், ஆர் மேபி லைட்லி லெஸ் சார். சார் சந்தோஷ் சார், சினிமாலையும் சரி அரசியலையும் சரி கூட்டணி வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து சினிமாவில் சில டைரக்டர் கூட கூட்டணி வச்சிங்க, அப்புறம் மாறிட்டு அப்புறம் வந்து இதாகிட்டு, அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி வந்து உடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கீங்க? புது கூட்டணி உருவாகும் போது நினைக்கீங்க? அப்புறம் கடைசியாக அப்பா ரஞ்சித்து ஃபங்க்ஷனுக்கு வராரா? அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது இந்த ஷோக்கு, ரஞ்சித் சார் தான். ஸோ கூட்டணி எனக்கு தெரிஞ்சு கூட்டணியெலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சினிமாவில். ஏன்னா அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுமோ அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணாட்டி அவ்வளோதான் அவங்களோட ஃபைட், அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நீங்கள் எனி டைரக்டர் எடுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜும் நானும் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு. அண்டு நானும் அனிருத்து மாற்றி மாற்றி மியூசிக் பண்ண ஒரு படத்தை ரெண்டு பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மகான் ஃபஸ்ட்டு அனிருத் பண்ணார், அப்புறம் நான் பண்ணேன். ஆனால் அனிருத் நானும் ஃப்ரெண்டு தான், நானும் கார்த்திக்கு ஃப்ரெண்டு தான், கார்த்திக் அனியும் ஃப்ரெண்டு தான். அந்த ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ எது பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மொதல் ஒரு டாப் 5-6 கம்போசர்ஸை தாண்டி எல்லாருக்குமே வேலைகள் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா, டே இந்த படம் நீ பண்ணுற அப்பாடா தேங்க்ஸ்ரா அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ படங்கள் நிறைய வருது, அண்ட் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபில்மு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவென்யூவாக இருக்குது ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸை பெருசாக லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட 20 கோடி 30 கோடி இருக்குது. அப்போ வந்து தே வாண்ட் டு ஒர்க் வித் பிராண்ட் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த இஷ்யூலாம் ஒரு சுத்தமாக இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அதர் சைடில். ஏ வர்சஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ், ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரஞ்சித். அது பர்மனண்ட். எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து என் கூட இருந்தவங்க இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் என் கூட தான் இருக்காங்க. அதெல்லாம் விடவே முடியாது, அவங்க தானே நம்ம. ஸோ அண்ட் ரஞ்சித், ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தங்கலான் பயங்கரமாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபலாக அது போகக்கூடியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் சமையல் பண்ணுவார், மேபி பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ இன் தி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்.